people, today நம்ம க்ரீமி ப்ரான் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரானோட ஃப்ளேவர்லாம் இறங்கி சூப்பராக இருந்துச்சு, அதே மாதிரி க்ரீமியாகவும் இருந்துச்சு. நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக எப்படி க்ரீமி சூப் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ப்ரான் சூப்புக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ராத் செஞ்சுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுக்கிறேன். அதில் உப்பு மஞ்சள்தூள் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. அதில் 1 tbsp அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேரட்டை 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். 4-5 கார்லிக்கை நச்சு போட்டிருக்கேன். அதோட ஒரு ஆனியனை 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. இது கொதிச்சதுக்கப்புறமா இப்போ ப்ரான் எடுத்திருக்கோம். ஒரு 10 prawn தான் எடுத்திருக்கேன். அதுவே சூப்பர் ஃப்ளேவர் தரும். சூப்புக்கு இவ்வளோ போதும். அதை போட்டு அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ப்ரான் வச்சு ப்ராத் பண்ணுறதுனால ஒரு 10 minutes கொதிக்க விட்டாலே போதும். இதே சிக்கன்னா நீங்கள் 1 hour வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ப்ராத் ரெடி ஆயிடுச்சு. தென் வந்து இந்த அதில் கொதிக்க வச்சுருந்தோம்ல அந்த ப்ரான் எடுத்து நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டால் தான் சூப்பில் வந்து நல்லாயிருக்கும். இப்போது சூப் செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு சட்டியில் மெல்டட் பட்டர் 2 tbsp அளவுக்கு விட்டுக்கிறேன். தென் அதில் குட்டி குட்டியாக சாப் பண்ண கார்லிக், குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியனை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கேரட் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க ப்ரான் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரான் ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது, அதனால் சும்மா ஒரு தடவை பெரட்டி விட்டால் போதும். இப்போ இதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க ப்ராத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2.5 cup அளவுக்கு ஆட் பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ப்ராத் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா, நிறையா பேருக்கு செய்கிறீங்கன்னா. இப்படி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம 2 tbsp அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் சூப்புக்கு, அதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பெப்பர் சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு எக்கை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட் பண்ணி அதை அப்படியே ஊற்றி விடுங்க. எக்கு ஆட் பண்ணால் அது சூப்பர் டேஸ்ட்டும் தரும், நல்ல டெக்ஸ்சரும் தரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எக்கை ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எக்கு பிடிக்காதுனா நீங்கள் எக்கை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். எக்கை ஆட் பண்ணி அது நல்லா அந்த மாதிரி அது பெரிய பெரிய பீஸாக இருக்கும், அதனால் அதை அப்படியே கட் பண்ணி அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம மின்ட் லீஃப் அப்புறம் கொரியாண்டர் லீஃப்லாம் போட்டுக்கலாம். நம்ம க்ரீமி ப்ரான் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்து பிளேட்டில் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். கிரேசியோர் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய். லாங்கில் பார்த்தா தாண்டா காமெடியாக இருப்பேன், கிட்டத்தில் பார்த்தா டெரராக இருப்பேன்டா டெரரா.